எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்கிறேன். கமெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தேன், அந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு மிளகு சுக்கு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சு காமிங்கன்னு கேட்டிருந்தேன். அதனால இன்னைக்கு அதை பண்ணி நான் காமிக்கிறேன். இந்த மருந்து குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு இப்ப தெரியலன்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கேட்கிறேன். தெரியவா இருந்தா அந்த காலத்துல சொல்லியிருப்பா, பண்ணியிருந்தா தெரியும். இப்ப புதுசா வரவாளுக்கு தெரிய மாட்டேங்கிறது எல்லாருமே கேட்கிறேன் இன்னைக்கு. அதனால நான் வந்து இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு இது வந்து எப்படி பண்றதுன்னு சொல்றேன். நான் இப்போ வந்து தேவையான பொருள் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமல்லி, மிளகு, சீரகம், கடுகு. கடுகு வந்து நம்ம வறுத்து அரைக்க போறோம். கடுகு வந்து எப்பவும் நீங்க தாளிப்புல போட்டுதான் நீங்க உபயோகப்படுத்திருப்பேன். ஆனா இந்த கடுகு வந்து இந்த குழம்புல வந்து நம்ம சேர்க்க போறேன் நான். ஏன் அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்த வாளுக்கு வயிற்றுல வந்து சிக்கல் இருக்கும்னு சொல்லுவா. இப்ப யாரும் நாட்டு மருந்தே யாரும் சாப்பிட்றது இல்லை. எல்லாருமே இப்ப வந்து மாத்திரை மருந்து டானிக் அது மாதிரி போயின்னு இருக்கோம். இந்த கடுகு வந்து தனியாவே அந்த காலத்துல எங்களுக்கு எல்லாம் குழம்பு வச்சு ஒரு நாள் ஊத்துவா ஒரு வேளைக்கு. ஆனா இது சாப்பிட முடியாது, வெடிப்பு வாசனை வரும். அதுக்காக கொதிக்க கொதிக்க சாதம் போட்டு எண்ணெயை போட்டு இதை ஒரு கரண்டி ஊத்து அவசர அவசரமா ரெண்டு உருண்டை நாங்க முழுங்குவோம். வயிற்றுல எந்த விதமான சிக்கலும் எந்த ஜீரண கோளாறும் இந்த கடுகு குழம்பு வச்சாக்க அதுல சரியாகும். ஆனா இப்ப கடுகு குழம்பு யாரும் வச்சா வரலாம். அந்த வாசனை பச்சை வாசனை கடுகுடைய வாசனை பிடிக்குமோ பிடிக்காதோ. அதனால நான் இந்த குழம்புலயே நான் ரெண்டு ஸ்பூன் இந்த கடுகை சேர்த்து அரைக்க போறேன். ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க சுக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. சுக்குக்குன்னு குழம்பு தனியா வச்சோம்னா வாழால சாப்பிட முடியாது. சுக்கு வந்து அவ்வளவு காரமா இருக்கும், வயிறும் அவளுக்கு ரொம்ப சிரமமாயிடும். அதனால சுக்கு வந்து ஒரு துண்டு நான் இதுலயே நான் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் பூண்டு வச்சிருக்கேன், பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு வச்சிருக்கேன். இதை நான் அரவேல போட போறேன். தனியா உங்களுக்கு பூண்டு வேணும்னா பூண்டை நல்லா உரித்து வறுத்து வச்சுட்டு குழம்புல நீங்க போட்டுக்கலாம். கருவேப்பில வறுக்கிறதுக்கு வச்சிருக்கேன். வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு நெய் வச்சிருக்கேன். நெய் வந்து இந்த காரத்தை அடக்கும், வயிற்று புண்ணும் சரியாகும் நமக்கு, உடம்புக்கு நல்லது. நெய் வச்சிருக்கேன். வரமிளகாய் வச்சிருக்கேன். கடுகு, வெந்தயம், ஒரு துளி வெல்லம் வச்சிருக்கேன். இந்த குழம்புனுடைய டேஸ்ட் கூடி வர்றதுக்கு வெல்லம் வச்சிருக்கேன். இப்போ நான் வறுக்கிறதுக்கு ஒவ்வொரு சாமானா நான் போடுறேன், நீங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க. இப்போ வறுக்கிறதுக்கு மண்சட்டி வச்சிருக்கேன். கூடுமான வரையில நீங்க மண்சட்டி, கல் சட்டி இது மாதிரி பாத்திரத்தை பழகிக்கணும். இது மாதிரி குழம்புக்கு அதெல்லாம் கெட்டு போகாது, சூடு ஆறாது, நமக்கு உடம்புக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது இது மாதிரி பண்றதுக்கு நீங்க எல்லாருமே மண்சட்டியை வாங்கி பழக்கி வச்சுக்கலாம். இப்ப முதல்ல நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். முதல்ல ரெண்டு ஸ்பூன் இது மாதிரி வச்சிருக்கேன், நீங்களும் அது மாதிரி வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன், கடலைப்பருப்பு, மிளகு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். சீரகம் கொஞ்சமா போடுறேன், ஒரு ஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டிருக்கேன். அடுத்தது வரமல்லி, வரமல்லி ரெண்டு ஸ்பூன். இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனால கடுகு ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப போட்டா வாழால சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவேன். அதனால ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். சுக்கு தட்டி வச்சிருக்கேன், ஒரு துண்டு சுக்கு. நிறைய பூண்டு வேணுங்கிறவா போட்டுக்கலாம்,
பூண்டு வேண்டாதவா பூண்டு இல்லாமயே இந்த குழம்ப பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு பிடிக்கிறவா போட்டுக்கலாம், இல்ல தனியா பூண்டு வெங்காயம் வறுத்து வச்சு அப்புறமா போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். பூண்டு வேண்டாங்கிறவா வெறுமை இந்த குழம்ப பண்ணிக்கலாம். இப்ப நான் வாசனைக்கு ஒரு 4 பல்லு பூண்டு இதில் நான் போட்டிருக்கேன். வறுக்கும் போதே இதோட மனம் வந்து அவ்வளவு சுகமா இருக்கு. தேங்காய் வந்து போடுறது இல்லை. அந்த காலத்துல குறைந்த 40 நாள் வரலையும் எங்களுக்கெல்லாம் தேங்காய் வந்து சேர்த்தது கிடையாது. ஏன்னா குழந்தை தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தை கக்கும், தேங்காய் ஜீரணம் பண்ணிக்க முடியாதுன்னு தேங்காய் இல்லாம தான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால நான் இன்னைக்கு தேங்காய் இல்லாம தான் பண்றேன். சாதாரணமாக பண்ணுறவா தேங்காய் தேவைன்னா போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பத்திய குழம்புக்கு தேங்காயெல்லாம் கிடையாது, வரமிளகா போடலை, மிளகு சுக்கு அதோட காரம்தான். இதில் மிளகாய் தாளிக்க தான் போகிறேன், இதில் போட்டு நான் வறுக்கலை. இது இப்போ நல்லா வெடிக்கிறது உங்களுக்கே தெரியும், நல்லா வெடித்து நல்ல வாசனை. இது எங்கே இருந்தாலும் இந்த வாசனையை பிடிச்சாலே பாதி வியாதி போயிடும். இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டிக்கிறேன். இது ஆறுனதும் இப்ப நம்ம மிக்சியில முதல்ல எல்லாத்தையும் அரைச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் நான் உங்கள்கிட்ட காமிச்ச இந்த புளிய நான் ஊற போடுறேன், தண்ணியில ஊற போட்டு வச்சுக்கிறேன். இந்த புளிய நான் ஊற போட்டிருக்கேன், இதை நல்லா நான் கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப அந்த நம்ம வறுத்த எல்லா பொருளும் நல்லா ஆறிப்பட்டு இதை இப்ப முதல்ல மிக்சியில அரைச்சுக்கலாம். இத நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றிதான் அரைக்கிறேன், பொடி எல்லாம் பண்ணல, இதை அரைக்கதான் வரேன். இன்னும் கொஞ்சம் நைஸா மசியணும் மிளகெல்லாம். இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். நல்லா வெண்ணையாட்டம் மசிஞ்சு போச்சு. இப்ப நான் ஊற வச்ச புளிய இதுல கரைச்சு ஊத்துறேன். இந்த குழம்புக்கு தக்காளி எல்லாம் கிடையாது, தக்காளி எல்லாம் போடுறது இல்லை. தக்காளி அதிகமா சேர்த்த சளி பிடிக்கும், பனி எல்லாம் வேற இருக்கு இப்போ, அதனால தக்காளி இதுக்கு தேவையில்லை. இதுக்கு மஞ்சப்பொடி போடுறோம். மஞ்சப்பொடியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மஞ்சள் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, வைத்த புண்ணாகத்தும் மிகச்சிறந்த மருந்தில் இந்த மஞ்சள் உண்டு. அதனால் மஞ்சள் நான் போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி. அடுத்தது உப்பு போடுறேன். உப்பு நீங்களும் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். நீங்கள் எந்த புளிக்குழம்பு வத்தக்குழம்புக்கு எல்லாம் புளி ஊற்றினாலும் ரொம்ப கெட்டியாக ஊற்றாமல் கொஞ்சம் நீருக்க ஊற்றிக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருந்தால் புளிக்கும். இப்போ இந்த புளித்தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்கள், பச்சைப்புளி வாசனை இந்த மஞ்சப்புளி வாசனையெல்லாம் போயிடுத்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து இதில் போட போகிறோம். பூண்டு இரும்பு சத்து, கருவேப்பிலை இரும்பு சத்து, சுக்கு உடம்பு வலியை போக்கும், மஞ்சப்பொடி வைத்த புண்ணாத்தும், மிளகு சீரகம், எல்லா பொருளும் இதுல இருக்கு.
இப்ப இந்த அரவ எல்லாமே ஊத்தியாச்சு. இது கொஞ்ச நேரம் அடுப்புல நல்லா சுண்டட்டும். இப்ப இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுத்து. இந்த குழம்பு நல்லா கொதிக்கிறது. இது இப்ப நான் இறக்கி வைக்க போறேன். கொஞ்சம் காரம் இல்லாம இருக்கும். இந்த புளிப்புக்கு வந்து வெல்லம் வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். புளியூண்டு வெல்லம் போட்டிருக்கேன். சுண்டி போச்சு. இந்த குழம்பு வந்து இப்ப நான் இறக்கி வைக்கிறேன். இந்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு இரும்பு சட்டி வச்சிருக்கேன். அந்த காலத்துல பெரும்பாலும் இரும்பு தான், கரண்டி இரும்பு சட்டி இதெல்லாம் தான் யூஸ் பண்ணா. மண்சட்டி இரும்பு சட்டி தாளிப்புக்கு எல்லாமே பெரும்பாலும் அப்ப இரும்பா தான் இருக்கும். நானும் இப்ப இந்த இரும்பு சட்டி தான் வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நெய் ஊத்துறேன். நெய் 2 ஸ்பூன் ஊத்திட்டு இப்ப இதுக்கு தாளிக்க போறேன். இதுக்கு வந்து கொஞ்சமா வெந்தயம் போடுறேன், கடுகு போடுறேன். இதுல வந்து மிளகு காரம் இருக்கும், அதனால காரம் அதிக வேண்டாம். வாசனைக்கு மட்டும் நான் வந்து 1-3 மிளகாய் கிள்ளி தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை போடுறேன். இந்த நெய் வாசனையோட இந்த பத்திய குழம்பு ரெடி. இது கெட்டு போகாது. மறுநாள் வேணாலும் நீங்க சூடு பண்ணி வச்சுக்கலாம். வச்சு பிரசவித்த குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு கொடுக்கலாம். கல்சட்டிலேயோ இது மாதிரி மஞ்சட்டிலேயோ இருந்தால் அது கெட்டு போகாது. இதுல தேங்காய் சம்பந்தம் இல்லை, தண்ணி சம்பந்தம் இல்லை. நல்லா கொதிச்சு நல்லா இருக்கு. நீங்க வந்து சூடு பண்ணி கூட இதை 1 வாரம் தினம் 1 வேளைக்கு பண்ணி வச்சுக்கலாம். உணவே மருந்துன்னு நமக்கெல்லாம் பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. இந்த மழை காலத்துல இந்த குழம்பை வந்து வச்சு வச்சோம்னா நம்ம பிரசவித்த குழந்தையில கொடுக்கலாம், தாய்மார்களுக்கு கொடுக்கலாம், வயசானவர்களுக்கு கொடுக்கலாம். நம்மளே கூட 1 நாளைக்கு கொஞ்சம் இருமலோ சளியோ ஏதோ ஒரு மாதிரி உடம்பு இருந்தா நம்ம அன்னைக்கு இதை நம்ம சாப்பிட்டு வெந்நீர் கொடுத்தோம்னா உடம்பெல்லாம் நல்லா கலகலன்னு ஆயிடும். வீரண கோளாறு எல்லாம் சரியா போகும். நீங்க வந்து பண்ணி இதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க. தங்கமாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நீங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல அது பண்ணுங்க இது பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கெங்கயோ இருக்கேன் எல்லாரும். இந்த நம்ம அந்த இது மூலமா நம்ம எல்லாரும் ஒத்துருக்கு ஒத்துரு பாத்துக்கல நம்ம பேசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ஆசிகள். நன்றி, வணக்கம்.